any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அஜித் அவர்களுக்கு என்ன நடக்குது? அஜித் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே தலை தலைன்னு கூப்பிடுவாங்க. மீடியா ஆட்கள் நேற்று பொருள் அந்த தலையை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பிரெயின் டியூமர் மூளையில் கட்டி மூளையிலிருந்து இந்த காதுக்கு வர்ற ஒரு நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்பில் சின்னதாக ஒரு வீக்கம். எல்லா அப்டேட்டும் அவருக்கு வந்து போகுது. ஃபேன் சைடில் வந்து நடக்கிறது இல்லை. கம்ப்ளீட் அவர் வந்து டே டு டே லைஃப்பில் அந்த காலையில் ஆரம்பிச்சதாங்கிறவங்க உலகம் முழுக்க அவருடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்றது அவருக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட வி கே சுந்தர் சார் இணைஞ்சிருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு சார். நேற்றுலேருந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அஜித் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதினு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகே, நார்மல் செக்கப்பாக தான் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து தன்னோட உடலில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபர். மறுபடியும் ஒரு நியூஸ் பார்க்குறோம் இரவு நேரத்தில், அவருக்கு வந்து தலையில் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்லாம் ஒன்று பார்க்குறோம். சரி, இது இதை பற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத இரவு நேரத்தில் நம்ம கவனிக்க முடியாது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அஜித் அவர்களுக்கு என்ன நடக்குது? அது வந்து அஜித் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே தலை தலைன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம். மீடியா ஆட்கள் நேற்று பொருள் அந்த தலையை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சரி பிரெயின் டியூமர் மூளையில் கட்டி பெரிய அளவில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாம் சார், தலையிலேருந்து ஒரு கட்டி அகற்றிருக்காங்க. அதே அகற்றிருந்து அது அவர் செய்தி ஆப்ரேஷன் நடந்துச்சுனால அது தனியாக அது விட்டுருங்க. சரி, இன்னொருத்து ஒரு உறுப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இடது பக்கம் கட்டி இருந்துச்சுனா தான் வந்து டேஞ்சர், வலது பக்கம் இருக்குது பிரச்சனை இல்லை, அது ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். சரி, இந்த ரேஞ்சில் வந்து இது பண்ணுறாங்க. இன்னும் சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து 2 டாக்டர் வந்து அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு அவங்க பேரோடு போடுறாங்க. சரி, இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு அனந்தகிருஷ்ணன் ஒரு டாக்டர், அவர் தான் அங்கே ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் கூட்டு வந்து பண்ணாங்க. யார் தான் சார் பண்ண? யாருமே அப்போலோ இருக்க ஆட்கள் பண்ணாங்க. அது வந்து என்னென்னா, ஒரு விஷயம் என்னென்னா, அஜித் அவர்கள் வந்து என்னென்னா, நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தேவோ எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் 1 மாதம் ஹெல்த் செக்அப் ஒன்று பண்ணிடுவார். ஆமாம். அதே மாதிரி அந்த கண்ட்ரிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் அடுத்த நாளே வந்து அந்த இது செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, இங்கேருந்து போகிற கண்ட்ரிங்க சரி அங்கேருந்து இங்கே வந்து நம்ம பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கார். இப்போ வந்து அவங்க ஷூட்டிங் விடாமச்சு போகிறதுக்கான ஒரு இது இருக்குது. அது போக வந்து என்னென்னா, விடாமச்சிக்காக ஒரு செக்அப் ஒன்று பண்ணணும். ஓகே. தவிர அவருக்கு வந்து அந்த இது விட அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடத்தலை. ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நடக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு மிலன் வந்து இறந்தது. ஆமாம், தவறிட்டேன். ஆனால் அவனை இறக்குறதுக்கு காலையில் 8:30 ஃபோன் பண்ணி, எப்பயுமே வந்து காலையில் ஷூட்டிங் 2 பேரும் ஒன்றா தான் வந்துடுவாங்க, அவர் கொஞ்சம் லேட்டு. அதனால் வந்து ஜி நீங்கள் இங்கே முன்னாடி போயிருங்க, நான் ஒரு 1/2 hour வந்துடுறேன் அப்படின்னு 8:30 ஃபோன் பண்ணி சொல்கிறார். வரல, அவர் டைத்துக்கு வரல. என்னாச்சுன்னு சொல்லி ஒரு பதட்டமாகி திரும்ப மிலனுக்கு ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடித்து அவரோட அசிஸ்டன்ட் எடுக்கிறான். எடுத்து, சார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிதானே ஒரு பயங்கர ஷாக். ஏன்னா இவருக்கு இருக்கிற நண்பர்கள் வந்து, நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு குறிப்பிட்ட சில ஆட்கள் தான் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள், மனம் விட்டு பேசக்கூடிய ஃபேமிலி அளவுக்கான நண்பர்கள். ஓகே. அதில் மில்லன் இறந்ததாலும் பயங்கர ஷாக் ஆகிட்டார். இமீடியட்டாக அவங்க ஒய்ஃபை வந்து டிக்கெட் போட்டு அவங்க வர வச்சு 2 நாள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து அந்த இதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, அப்புறம் எம்பசியில் போய் பேசி அவங்கள வந்து இங்கே பாடி வந்து சென்னை கொண்டு வர்றதுல, இந்த 2 நாளும் வந்து அவர் பண்ணார். மன அழுத்தம் பயங்கரமாக, அந்த அந்த படப்பிடி முழுக்கமே அவருக்கு ஒரு மன அழுத்தத்தோடு தான் இருந்தார். படம் முடிச்சு திரும்ப வர்றாங்கல்ல, வரும்போது வந்து அவருடைய இன்னொரு நண்பர் வந்து வெற்றித்துறைசாமி வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு தகவல். ஆமாம், ஆமாம். அதில் இன்னும் கொஞ்சம் மன அழுத்தமாகுது. அழுத்தமாகி இது பண்ணுறாரு இவர். என்னென்னா நிறைய அந்த பைக்கர்ஸ் கிளப் இந்த மாதிரியெல்லாம் இவர் நம்ம ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னோம்ல, அதில் இவருக்கான நார்த் இந்தியாவுக்கு நெட்ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டு இவர் தனியாக அவர் அப்பா வந்து ஒரு பக்கம் தேட வைக்கிறாரு. சரி, அஜித் அவர்கள் வந்து அவரோட ஆட்களை வச்சு எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க. ஓகே. அந்த கிடைக்கலன்ற அந்த 8 நாள் இருக்குல்ல, அதில் வந்து அவரோட மனநிலை என்ன கிடச்சிடணும் கிடச்சிடணுன்ற ஒரு இது அழுத்தம் இது எல்லாமே செய்யுது. கடைசியில் டெட் பாடியை தான் எடுக்க முடிஞ்சிட்டு இருக்குல்ல, அப்புறம் அதை எடுத்து கொண்டு வரதுலேருந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூடயே இருந்தார். ஆமாம். ஸோ இந்த 2 சம்பவங்களும் வந்து சமீப காலத்தில் அவர் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. அது வந்து கொஞ்சம் அப்படியே மன அழுத்தம் ரொம்ப உடஞ்சி விட்டார். அவர் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எவ்வளோ பெரிய துயரமான கஷ்டம்னா கூட ஜஸ்ட் லைக் திருப்பி போகிறவங்கள அப்படி கடந்து போயிடுவார். ஆனால் இந்த 2 சம்பவம் வந்து அவர் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் ரொம்ப உடஞ்சிட்டார். அதெல்லாமே சேர்த்து அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்து தலைக்குள்ள இருந்திருக்கும் போல இருக்கு. சரி சரி, இந்த ஷூட்டிங் போகிறமே 1 மாதம் கழிச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்க வந்து ஒரு சின்ன இது கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, மூளையிலேருந்து இந்த காதுக்கு வர்ற ஒரு நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்பில் சின்னதாக ஒரு வீக்கம். ஓகே. பல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இதனால் வந்து அந்த மன அழுத்தத்தில் இது பண்ணாலும் அது ஒரு சின்ன இது செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இதை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, 5 வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பெரிய பாதிப்பில் அதெல்லாம் பெரியதில்லை, ஒரு சாதாரணமான விஷயம். சரி,
ஒரு 5 வருஷம் வரைக்கும் இது தாங்கும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ இது வந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாரு. நான் தானே எனக்கு இப்போ பண்ணுறேன், நான் ஷூட்டிங் போகிறேன், அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுது. சரின்ட்டு வந்து பண்ணிடுறாங்க. பண்ணி அது நேற்று ஆப்ரேஷன் நடந்தது. ஓகே, ஐசியூவில் வந்தார். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வந்து நார்மல் வார்டுக்கு வந்துட்டார். ஓ ஓகேவா. இவங்க என்னென்னா, இந்த மீடியா ஆட்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, வந்துட்டார் இன்றைக்கி இரவு, இல்லைன்னா நான் வந்து நாளைக்கு காலையில் வந்து வீட்டுக்கு போயிடுவார். போய் அவரோட அன்றாட வாழ்க்கையில் என்ன வேலை பார்ப்பாரோ அதை பார்த்துட்டு போய். இது ஒரு பெரிய, நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஸ்கெல்டன்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, மறுபடியெல்லாம் வலிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இது பண்ணுவாங்க. அதை ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி அதுக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு, அதை உடச்சே எடுத்துட்டாங்க. ரொம்ப சாதாரண இது. சரி ஓகேவா. அதை விட்டுட்டு வந்து நான் மிட் நைட்ல போய் சீரியஸ் கண்டி தூக்கிட்டு போனாங்க, 2 மணிக்கு தூக்கிட்டு போனாங்க இது அப்படின்னு இவங்க புது புது கதையாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து சினிமா பிரபலங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி, மிட் நைட்டில் தான் டாக்டரை பார்க்க போவாங்க. ஏன்னா பகலில் போனான்னு வச்சுக்கலாம், எல்லாருமே இருப்பாங்க பார்ப்பாங்க. சரி, வேறு எதுக்கு ஆஸ்பத்திரி வந்தேன்னா ஒரு இது வரும். ஏன்னா மிட் நைட்டை மட்டும் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அதுக்கு என்ன, அந்த டைம் போனால் வந்து கார் நிற்கிறதோ இல்லை ஆள் வந்து வெளியாட்கள் பார்க்குறதோ குறைவாக இருக்கும். அதனால் அதன் அடிப்படையில் இவர் வந்து மிட் நைட்டு 2:30 போனாரே தவிர, இவர் வந்து கான்சியஸ் இல்லாமல் போனார் அப்படின்றலாம் வந்து தப்பான தகவல். ஓகே ஓகே, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார் அனைமா. இப்போ நம்ம பேசுகிறது அவர் அனைமா நீங்கள் அப்லோட் பண்ணக்கப்புறம் அவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கலாம். சிறப்பு அதுதான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கலாம். என்னன்னா, இவங்க மீடியா வந்து என்னென்னா, இவங்க பொறுப்பு இல்லாமல் இப்போ ஒரு இவ்வளோ பெரிய இது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அப்பலோவில் இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அவரோட மேனேஜர் சுரேஷந்திரா கார், நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு செய்தி போடலாம். அதை விட்டு கேட்காம வந்து இவ்வளோ போட்டுருது இருக்குல்ல. எனக்குலாம் ஒரு நண்பர் வந்து சொல்கிறார், நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி, சார் கரெக்டான சோர்ஸில் விசாரிச்சுட்டு சார், ஆப்ரேஷன் நடந்து உண்மைதான் சார், வலது பக்கம் சார், எங்கள் அப்பா கூட இடது பக்கம் இருந்து ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு சார், அதை காப்பாற்றவே முடியாமல் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப இதுதான், பரவாயில்ல தலைக்கு வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த தகவல் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இல்லை, ஆனால் இவங்களுக்கு எந்த சோர்ஸ் இப்படி ஒரு தகவலை சொல்லிச்சுன்றதுல, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, ஆப்ரேஷன் ஒன்றும் அஜித் அவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆப்ரேஷனை வந்து அவர் கடந்து ஈஸியாக கடந்தக்கூடிய நபர்களில் அவரும் ஒருவர். ஆனால் இதையே இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, விடாமுயற்சி டிராப் ஆகும், இன்னும் 6 மாதத்துக்கு ஷூட்டிங் போக முடியாது, இது இன்னும் தாமதமாகும், அஜித் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு கொடுக்கும் அப்படின்னு நேற்று இரவுலேருந்து நாங்கள் அதை தான் நிறைய பார்க்க முடியுது. இல்லை, ஏற்கனவே அவர் வந்து ஒரு வேதனையில இருக்காரு சார், ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்கு. இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை அவர் கண்டிப்பா பார்க்க மாட்டாரு. ஆனா இந்த மாதிரி நிலையில பார்க்கும்பொழுது அவங்களுக்கும் சரி அவங்க குடும்பத்தாருக்கும் சரி எவ்வளவு பெரிய பாதிப்பையும் ஒரு மன அழுத்தத்தையும் இன்னும் கொடுக்கும். உண்மைதான். ஏன்னா என்னன்னா, இவங்க பொறுப்பு இல்லாம வந்து ஒரு செய்தியை வந்து பண்ணும்போது இருக்குல்ல, நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து வேறநாடு வச்சு நாங்கள் கூட்டு பிரதரை பண்றோம், சீக்கிரம் சரியாகி வாங்க தலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோயில் கோயிலா போய் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு அவ்வளவு பதட்டத்தை கொடுக்குது. அது ஏன் செய்யறாங்கன்னா, இவங்க வந்து என்னன்னா, அதுக்கு அவருக்கு பிடிக்காத குறிப்பு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இதை திட்டமிட்டு அவர் மேல வந்து இப்படியான இது வச்சு பதட்டத்தை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ஓகே, அவருடைய ரசிகர்களை காயப்படுத்தணுன்றதுல அது அப்படி விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து அஜித் வந்து இந்த ஆப்ரேஷன் எவ்வளவு எளிமையானதுன்னு சொல்றேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இங்கே லோக்கல் ஏதாவது நிகழ்ச்சினா அவரை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வந்து அவங்க அஜர்பைஜான் போகிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து துனிஷா போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அது இல்லை. ஏன்னா இப்போ அஜர்பைஜான்ல கிளைமேட் நார்மல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அங்கேயே ஷூட்டிங் போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இந்த செக்கப்போட சேர்த்து என்னென்னா, வந்து ஏற்கனவே நீங்கள் மில்லன் இறந்ததுக்கப்புறம் வந்து மொத்த யூனிட்டுக்கும் அஜித் வந்து ஒரு செக்அப் பண்ணி கொடுத்தாருன்னு. அதே போல் இப்போவும் மொத்த யூனிட்டும் நீங்கள் ஒரு மாஸ்டர் கல் செக்அப் பண்ணிருங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு இது முன் வச்சிருக்காரு அவரோட தலைமையில். ஆமாம், அவரோட தலைமையில் இல்லை, அவரோட இது முன்னின்று அவரை செஞ்சு செய்ய சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலேன். இப்போ இதை முடிச்சுட்டு அவங்க ஷூட்டிங் கிளம்பிடுவாங்க. கிளம்பி ஷூட்டிங் போயிட்டு அது 30 நாள் ஷூட்டிங் கிளம்ப பெண்டிங் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அது திட்டமிட்டபடி அதை வந்து நடக்கும். அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. இந்த ஆப்ரேஷன் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஓகே, இன்னொரு வாட்டி அழுத்தமாக சொல்லிடுறேன் சார். ஏன்னா அவங்க ரசிகர்கள் நேற்று இரவுலேருந்து இன்னும் பாதி பேர் தூங்காமல் நைட்லேருந்து நிறைய பேர் மெசேஜும் நிறைய பேர் கால்ஸும் என்ன ஆச்சுன்னு கேட்டு சொல்லுங்கள், இது வரைக்கும் எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கல அப்படின்ட்டு ரசிகர்கள் பிரார்த்தனையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தெளிவான விளக்கம் அவங்க சைட்லேருந்து இன்னும் வருமா, அதிகாரப்பூர்வமாக ஒன்று வரும் வரும். அவர் டிச்சார்ஜ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நண்பர் மேனேஜர் சுரேஷ் சந்திராகர்ல அஃபீஷியலாக வந்து அவர் ஒரு என்ன நடந்ததுன்றதை ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஒரு தருவாங்க, அதை வெளியிடுவாங்க. ரசிகர்கள் பதட்டமடையில் அவர் நார்மலாக எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கார், மகிழ்ச்சியாக இருக்கார். நீங்கள் பதட்டம் அடைய வேண்டியதில்லை, இதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, அந்த நார்மல் வார்டுக்கு வந்துட்டார் அப்படின்ற விஷயமே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. 11 மணிக்கு வந்தார். ஆ ஓகே, அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த விஷயத்தை அவர் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். இந்த செக்அப்பில் தான் தெரிஞ்சிருக்குமா சார், இதை அவர் செக் பண்ணாமல் விட்டுருந்தா
இன்னும் கிட்ட கிட்டத்தட்ட ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்து அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்கு. அதாவது டாக்டர் சொன்னாங்களே ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் தாங்குன்றாங்களே. ஓகே ஓகே. ஸோ அது என்ன உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த சிம்டம்ஸ் எங்கேயுமே இல்லை. நீங்கள் அவ்வளோ ரொம்ப டேஞ்சரான அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும்போது ஏதாவது தலைவலிக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு இது இருக்குல்ல, அப்படி அவருக்கு எதுவுமே எந்த சிம்டமும் இல்லை. ரெகுலர் செக்அப் போகும் போகிறாரு, போகும்போது அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி சரி ஓகே இது பண்ணிட்டு பண்ணதெல்லாம் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து நீங்கள் ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் எப்போ பண்ணிக்கணும் நாங்கள் பே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதான். அதனால வந்து ரொம்ப சிம்பிளான மேட்டர். அவரோட உடல்நிலை ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள்லாம் இருந்து மீண்டு வந்துட்டாருங்களா சார்? அந்த முதுகுல இருந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அந்த பிரச்சனை வந்து மீண்டு வந்துட்டாரு. அதெல்லாம் எப்பவும் மீண்டு வந்துட்டாரு. நீங்க வந்து ஒரு இது சொல்ல நான் இவரோட வில் பவர் சொல்லி நீங்க என்ன உயிர் தோழன் பாபு தெரியல. ஆமா, அவருக்கும் இவருக்கும் சேம் ப்ராப்ளம் தான். ஸ்பைனல் கார்டு அடி வாங்கினதுல அந்த டெக்னிக்கல் வேர்டு எனக்கு தெரியல. ஓகே, அவருக்கும் இவருக்கும் ஒரே இடம் ஒரே இதுதான் அடிபட்டது. அவர் வந்து என்னன்னா அதை வந்து தன்னோட இதை வந்து காப்பாற்றிக்கிற முடியாமல் போயிட்டார். ரொம்ப நாள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் நேரடியாக சந்திச்சிருக்கேன். இந்த இடுப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி பில்டராக இருப்பார். இடுப்புக்கில் வந்து கொஞ்சம் காலெலாம் வந்து சுமி போய் ரொம்ப இதாக இருப்பார். ஓகே, அதே மாதிரி ஆக வேண்டிய இதுதான் அஜித். ஆனால் இவரோட வில் பவர் இருக்குல்ல அதுதான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்போயோ கடந்துட்டார். ஓகே, ஆமாம், இந்த விடாமுயற்சிக்கான ஒரு விஷயம் இன்னும் போய்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப தடங்களாகிட்டே இருக்குது. இதுவும் அவருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு இதை கொடுக்குங்களா, இல்லை இதுலேருந்து இன்னும் வேகம் எடுக்குமா விடாமுயற்சி அப்படின்னு? இல்லை போயிடுவாங்க, அது அதான் அந்த மாதம் இல்லை மிடில் வந்து கிளம்பிடுவாங்கன்னு சொல்கிறேன். சரி, மிடில் அதெல்லாம் லாஸ்ட்டில் பெட் ரெஸ்ட்லாம் எடுக்கலாம். அவர் எப்பவுமே பெட் ரெஸ்ட்டை விரும்பாத ஒரு நபர் தான் அஜித் அவர்கள். இது என்னென்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வந்து என்ன டயட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. இந்த மாதம் மிடில்ன்றாங்களா எண்டுன்றாங்க, அதுக்காகத்தான் இந்த செக்அப்பே போனது. சரி, ஓகேவா? அதனால் வந்து ஷூட்டிங் கிளம்பிடுவாங்க. நீங்கள் இது இந்த ஃபினான்சியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், அது இல்லை அவங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா படங்களுமே பெரிய பெரிய படங்கள். இந்தியன் டூ பார்த்தீங்கன்னா ரெண்டு படம், அதில் இந்திய டூ த்ரீ ரெண்டுமே ஒரு ஐட்டம். இப்போ லால் சாலாம்னு ஒரு படம் பண்ணாங்க, இந்த கேட்டைன்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து விஜயோட பையனோட படம் வந்து மே ஒன்றாந்தேதி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஓகேவா? இவ்வளோ இருக்கும்போது அவர் 1000-1500 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும், அது எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து மொத்தமாக படப்பிடிப்பு தள்ளி போகிறவங்க இருக்குமானா அது இல்லை, வாய்ப்பு இல்லை. இந்த இது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஷூட்டிங் ரீஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, எல்லாத்தோட வேண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலிமையை விட விடாமுயற்சி தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறதையும் விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமையும் கொடுக்குது. விடாமுயற்சி கண்டிப்பாக ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ தாமதம் அப்படின்ற ஒரு கேள்வி. என்னென்னா உங்களுக்கு வந்து வலிமையெல்லாம் தாண்டி இதில் வந்து கோஸ் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாமே பெரிய பெரிய ஆட்காங்க. ஆமாம், ஓகேவா? இந்த முறை வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து உள்ளே என்ட்ராரு, கிளைமேக்ஸுக்கு இதுக்கு வராரு. அப்போது இவங்கள்லாம் என்னென்னா வேறு வேறு இடத்துல எல்லாமே பிஸியாக இருக்கிற ஆட்கள், அந்தந்த ஊரில் அந்த இதில் வந்து அவங்க பிஸியாக இருக்காங்க. இவங்களை பற்றி ஒன்றும் சேர்க்கணும்ல, அதுக்கு ஒரு டைம் இல்லை. ஓகே, அஜித் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அந்த பக்கம் அர்ஜுன் ஃப்ரீயாக இருக்க மாட்டார், இந்த பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா த்ரிஷா பிஸியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி வரும்போது இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் இருப்பார், இன்னும் ரெண்டு பேர் ஆனால் அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கா கூட்டு போய் நம்ம படம் எடுத்துருந்தாங்களா? இப்போ அப்படி பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு, இவ்வளோ பேரும் ஒன்றும் சேர்க்கணும்ல, அதுதான் தாமதத்துக்கு காரணம். இன்கேஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட் எடுக்கிறது கம்பல்சரி, அதாவது கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டால் கூட அஜித் அவர்கள் டாக்டர் கண்டிஷன் போடலை. இது வந்து அவர் வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கிளம்பு வீட்டு கிளம்புங்க அப்படின்னாரு. இவராக தான் வந்து வழியை போய் இதை பண்ணிடுவோம், எதுக்கு சின்ன விஷயம் தானே ஏன் தள்ளி போடணும் அப்படின்னு பண்ணதானே தர இது பெரிய இதெல்லாம் இல்லை. அங்கேயும் அஜித் ரசிகர்கள் சூழ்ந்த மாதிரியான விஷயங்களும் கேள்விப்படுறோம். அதில் ரொம்ப அக்கறையாகவும் இருக்கக்கூடியவர் என்றைக்கும் ரசிகர்கள் மேலே. எப்போ சார் ரசிகர்களுக்கும் சரி இந்த மாதிரியான இஷ்யூக்கும் சரி எப்போ எண்டுகாடு போட போகிறோம்? இல்லை என்ன இப்படி ஒரு அவருக்கு வந்து உடல்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு அது உண்மையான பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் வதந்திக்கே இந்த மக்கள் வந்து இவ்வளோ வெறிகுண்டு ஒரு இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப நம்ம ஏதாவது ஒரு பண்ணணுங்க அந்த இது அவர் மனசுக்குள்ளேயும் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். அதை வந்து அதான் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி ரசிகர்களை சந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், அதை நம்மளே முன்னிட்டு செய்வோம். கண்டிப்பாக சார். ஆமாம், ரசிகர் மன்றமே வேணாம்னு சொன்னவர் இன்னைக்கு தன்னோட ரசிகர்களில் இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ பிரார்த்தனைகள் பண்ணுறாங்க. ஆமாம், இன்னும் அவங்க மேலே மதிப்பு மரியாதையும் கூடிக்கிட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக, எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அதெல்லாம் அவர் போயிருந்தா சார், நியூஸ் எல்லாம் போச்சிங்களா இந்த மாதிரி ரசிகர்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னு? அதான் சொன்னேன், இப்போ நம்ம பேசுகிறதே வந்து இந்த நீ அப்லோட் பண்ணுங்க அவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரனு சொல்லி எல்லா அப்டேட்டும் அவருக்கு வந்து போகுது. அவருக்கு இந்த ஃபேன் சைடில் வந்து நடக்கிறது இல்லை, கம்ப்ளீட் அவர் வந்து டே டு டே லைஃப்ல காலையில் ஆரம்பிச்ச சாயந்தரம் உலகம் முழுக்க அவருடைய ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்றது அவருக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துடும், அது அவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். சிறப்பு சார், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். விடாமுயற்சி நீங்க சொன்ன மாதிரி இந்த டேட்ல அவங்க ரிலீஸ் பண்ணலான்னு இது இருக்காங்க. இந்த மே 1 அப்படின்ற விஷயம் தகவல்கள் அடிபட்டு இருக்கு. மே 1 வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, வாய்ப்புகள் இல்லை. இல்லை, ஏன்னா உங்களுக்கு வந்து கோர்ட் படமே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 15 தான் அதாவது. ஓகே, ஏன்னா அந்த படம் வந்துன்னா இங்கே இப்போ ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, இதில் பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து இன்றைக்கி ஒரு சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, எடுத்துகிட்டு இந்த மார்ச் இது செகண்ட் வீக்கில் வந்து கொச்சின் போகிறாங்க. கொச்சின் போய் அங்கே ஒரு கொச்சின் பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு, நேரு கிரிக்கெட் ஸ்டேடியம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அதில் வந்து கிரிக்கெட் மேட்ச் சம்மந்தமான அவர் பையன் கேரக்டருக்கான இதை வந்து ஒன்று பண்ண போகிறாங்க.
பண்ணி முடிச்சுட்டு ஏப்ரல் 1st ரஷ்யா போகிறாங்க. ரஷ்யா போய் ஒரு 15 சீன் எடுக்கிறாங்க, சரி, கோர்ட்டோட சீன் எடுக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படி கிளம்பி துருக்கி போயிட்டு ஒரு சாங் எடுக்கிறாங்க, அதோட படம் முடிஞ்சிருச்சு. இது இப்போ வரைக்கும் 80% முடிஞ்சிருச்சு, கோட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 20% இருக்கல மொத்தம் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், 150 டேட் கொடுத்துருந்தான்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து 80% இந்த நாளை கழிச்சுக்கோங்க, மிச்சம் நான் சொல்கிற இருக்குல்ல அதெல்லாம் வந்து முடிஞ்சுன்னா படம் கம்ப்ளீட் ஓவர் வந்து ஆகஸ்ட் 15 படம் ரெடி ஆயிடும். ஸோ அதே மாதிரி என்ன இவங்களுக்கும் 30% தான் இருக்கு, விடாமயிற்சி அவங்களும் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஆகஸ்ட் கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் போதும் அஜித் விஜய் அப்படின்னு நாங்கள் போட்டுடலாமா? ஆமாம் ஆமாம். ஏன் இந்த வேகம்? ஏன்னா கோட்டில் வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்களே இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, விடாமுயற்சி நினச்சிருந்தா ஈஸியாகவும் முடிச்சிருக்க முடியும், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவும் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயம். கிளைமேட் ஒத்து அது கை கொடுக்கல அப்படின்னாலுமே கூட இந்த ஒரு கிளாஷுக்காக தான் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, அப்படியே கிடையாது, இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் நடந்தது. சரி, ஏன்னா அதான் சொன்னேன் அந்த கிளைமேட் ஆர்டிஸ்ட் இல்லாமல் போனது அப்படிங்கிறது, அதனால் வந்து அது விடாமுயற்சி தள்ளி போயிடுச்சு. இவருக்கும் என்னென்னா ஸ்ரீலங்கா போகணும், வேறு வேறு இதுக்கு போகணும்னு சொல்லி அங்கே போய் இதெல்லாம் ஷூட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே அதை மாறுதுன்னு போது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து 150 டேட்டு கொடுத்து சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன், லேட்டாக சொல்ல மாட்டேன் கோர்ட்டெல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ரெண்டு படமும் வேறு, ஏன்னா விஜய் வந்து சினிமா விட்டு போகிறேன்னு வேறு சொல்லிட்டுருக்காரு. ஆமாம், அதனால் வந்து இந்த படமும் அடுத்த 100 படம் நடிக்க போகிறார்ல, அதுக்கு ரெண்டு இதுவும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அது மாதிரியே ஒரு கிளாஷ் இருந்தால் எதிர்பார்க்கலாம். ஆமாம், மஞ்சுமல் பாய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதில் வந்து மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அஜித் அவர்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய நல்ல படங்களையும் பார்க்கக்கூடியவரா? பார்ப்பார், அவர் வீட்டில் ஹோம் தியேட்டர் பெரிய தியேட்டர் இருக்குது. ஓகே, அவர் வந்து என்னென்னா நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்ப்பார், அது ரெகுலராக படம் பார்க்குறது. அவர் வந்து இன்னும் வந்து என்னென்னா அவர் வந்து அல்பச்சினோவோட தீவிர ஃபேன். ஓகே, ஹாலிவுட் நடிகர் இருக்கார்ல, ஆ அவர் மாதிரி தான் அவரோட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில் இருக்குல்ல, அது பற்றி இருக்கும். ஓகே, இவரோட சினிமாவுக்கு இவருக்கு ரோல் மாடல் அப்படின்னா அல்பச்சினோ தான். அவர் மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, யாராவது டேரக்டர்கள் வந்து அப்படி ஒரு கதையை வந்து அப்படி அவருக்கான கதை மாதிரி ஒரு கதை வச்சு பண்ணான்னா அஜித் அதை நடிப்பார். ஓகே, ஆமாம், அந்த மாதிரி கதைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம், அது வந்து என்னென்னா வந்து டே டு டே இது டாக்டர் ஆஃப்டர்நூன் ஒரு படம், அல்பச்சினோட படம். ஓகே, ஒரு நாள் நடக்கிற கதை, ஒரு பேங்க் ராபர் பேங்க்கில் போயிடுவாங்க, அது வந்து என்ன ஆகுதுன்ற மாதிரி கதை இருக்கும். அந்த படம்லாம் பார்த்துட்டு ஜி வாழ்க்கையில் இப்படி ஒரு படம் பண்ணிக்கணுஜி அப்படின்னு இதில் நான் சொல்கிறதுனா 25 முன்னாடி சரியா, இன்றைக்கும் அவருக்கு அந்த கனவு இருக்குது, இன்றைக்கும் ஃபியூச்சரை கணிக்கக்கூடியவர் தான் அஜித். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தான் அந்த இது இப்போ துணிவு வந்துச்சுல, துணிவு அதுதான் இப்போ நான் சொல்லலாம் வந்தேன். சார், ஆமாம், அவர் எதிர்பார்த்ததில் கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம். ஆமாம், இன்னும் முழுசாக அவருக்கு நிறைவேறலாம் அவர் ஆசையை வந்து. அதை யாராவது ஒரு இயக்குநர்கள் அந்த மாதிரி ஒரு முயற்சி செஞ்சாங்கன்னா அவரோட ரசிகர்கள் சார்பாக நான் பல பசியில் இருக்காரு, நல்ல தீனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸில் அஜித் ஷால்னி அப்படின்றதெல்லாம் அந்த உள்ள எழுதியிருப்பாங்க. ஆமாம், இன்னும் அந்த படம் அவர் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டார். இருந்தாலும் அங்கே இருக்கவங்களாம் இதெல்லாம் டீட்டெயிலாக நோட் பண்ணி நான் விஷயங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அவங்க வந்து நான் இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து வேறு லெவலில் மாறிடுச்சு. ஆமாம், ஏன்னா மற்ற இந்தியாவில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறி இருக்குது. இப்போ தெலுங்குல வந்து பேன் இண்டியா வந்திருக்கு, இப்போ நம்ம இப்போ தான் வந்து விக்ரமுக்கு அப்புறம் பேன் இண்டியான்ற ஒரு இதுக்கே வந்திருக்கோம். அவங்க வந்து என்னென்னா கதைக்காக ஒரு படம் பண்ணுறதுக்குல, அது பட் இப்போ நீங்கள் அந்த படத்தில் வந்து என்னென்னா அந்த நடிச்சிருக்க ஒரு 10-11 பேர் இருக்காங்களே. ஆமாம், 11 பேருமே அங்கே இருக்க சினிமாவில் இருக்க மிகப்பெரிய செலிபிரிட்டிகளோட பசங்காகும். சரியா, அதில் அந்த குழிக்குள்ளே விழுகிறார்ல அவரோட அப்பா தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். ஓகே, சரியா, இவங்க என்னென்னா இந்த படத்தை வந்து இப்படி ஒரு கதை, இப்போ என்னென்னா தமிழில் போய் இப்படி ஒரு கதையை போய் சொல்லிட்டு போய் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், ஐயோ என்ன கதை வச்சுக்கோ அதெல்லாம் எடுத்து யார் பாப்பா அப்படின்றவங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பசங்க ஒரு என்னென்னா சொந்த படம்னால சம்பளம் இல்லாமல் வந்து எல்லாமே வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த ஷூட்டிங்கான செலவை வந்து இது பண்ணுறாங்க, மொத்தம் 105 நம்ம ஷூட் பண்ணியிருக்காங்க, ஷூட் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அர்ப்பணிப்பும் இந்த கதைக்காக இது பண்ணுறதுல அது வந்து மலையாள இண்டஸ்ட்ரி இப்போ சொன்னேன் அது வந்து வேறு இடத்துல இருக்குது. ஓகே, அதான் 20 பட்ஜெட்டில் 105 110 தாண்டி வசூல் தாண்டி போயிடுச்சு, கலக்கிட்டு இருக்கு, தாண்டி போயிடுச்சு. தமிழ் ஆடியன்ஸ் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே, அது எப்படி சார் எடுத்துக்கல? தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து என்னென்னா அந்த குணா குகைன்றது ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாண்டிங் இருக்குது, அந்த அந்த கமலஹாசன் அது எப்பவுமே வந்து ஒரு இது இருக்கும். தவிர அந்த பாட்டை வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணார்ல, ஓப்பனிங்லேயும் அந்த பழனிலேருந்து கிளம்பி போகும்போது ஹில்ஸ் ஏறணும் ஏதாவது பாட்டு கொடுங்கண்ணே குணா பாட்டு கேளுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னா அங்கே ஆரம்பித்து கிளைமேக்ஸில் வந்து அந்த இது குழிகள் வந்து தூக்கும் போது இருக்குல்ல அங்கே வச்சா பாருங்க மொத்த தேட்டர் அடி விசில் பறக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச சமயத்தில் இப்படி ஒரு கேலப்பாக கொண்டாட்டமாக பார்த்த படம் இல்லவே இல்லை சமீப காலத்தில். அந்த படம் அவ்வளோ பெரிய மேஜிக் பண்ணியிருக்கு. ஓகே, கண்டிப்பாக அந்த படத்தை அஜித் அவர்கள் பார்த்தாருன்னா அந்த பேர்லாம் இது பண்ணி கொஞ்சம் இப்போ நம்ம பேசிட்டுருக்கோம்ல இந்த வீடியோ பார்த்துட்டு
அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து படம் பார்த்துட்டு அந்த டைரக்டருக்கு கூப்பிட்டு பேசுவார். பேசுவோம் வாய்ப்புகள் கண்டிப்பாக. ஓகே சார், சிறப்பு. இந்த ஒரு தகவலுக்காக தான் நாங்கள் உங்களை ரொம்ப எமர்ஜென்சியாக கூப்பிட்டுருந்தோம். நீங்களும் எங்களுக்காக வந்து இந்த தகவல் பரிமாணத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இன்னொரு நிமிஷம் அவன் சனி மரபுலேருந்து எடுப்பது நாளும் மொழி. நன்றி, வணக்கம்.